வணக்கம் நண்பா. நம்ம லியோ படம் வந்து நிறைய சம்பவம் வந்து பண்ணிகிட்ருக்கு. அதை குறிப்பிட்டு வந்து பார்த்தோம்னா, இந்த 2023க்கான அதிக சூப்பரான படங்கள் பற்றி ஒரு லிஸ்ட்டு வந்து கண்டிப்பாக விடுவாங்க. அதில் வந்து நம்ம ரோகிணி திரையரங்கில் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து கேட்டப்ப அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலருமே லியோவுமே டாப் ஃபைவ்ல இருக்குது. ஆனால் அது எது நம்பர் ஒன் நம்பர் டூ நான் இப்போ சொல்ல மாட்டேன், இறுதியில் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த மூவி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்லேயுமே வந்து பார்த்தோம்னா லியோ வந்து நம்பர் ஒன் பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாசு சினிமாஸ் அவங்க வந்து நம்ம கும்பகோணத்தில் இருக்கிறாங்க, அவங்களோட டாப் ஃபைவ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து வாரிசு முதலிடமும், இரண்டாவது இடத்துல ஜெயிலர் படமும், மூன்று வாரிஸோட லியோ வந்து கம்மி ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து ஓட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாரிஸ் வந்து ஹை ஸ்கோர்ஸ் வந்து ஓட்டியிருக்கிறாங்க வாசு சினிமாஸை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இந்த இது வந்து ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்த் இந்தியனில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து, அதாவது ரொம்ப பிரபலமான ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு, விஜய் படத்தை நீங்கள் எந்த அளவுக்கு தான் விமர்சனம் பண்ணாலுமே அந்த படம் ஓட தான் செய்யும். அப்படிப்பட்ட நடிகர் எங்கே யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜயாக தான் இருக்க முடியும், அது நம்ம தமிழ் சினிமாவில் தான் இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதாவது வாரிசு படத்தை இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலருமே முறியடிக்கலை, லியோவுமே முறியடிக்கலை அப்படின்னு வாசு சினிமாஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பா. அதே மாதிரி ரோகிணி தியேட்டரில் லியோ நம்பர் ஒன் அப்படின்னு இருக்கிற சொல்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி நண்பா, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தளபதி அப்டேட்ஸ் எனி டைம் நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம்.